மெடிசன் யூஸ் பண்ணும்போது அவர் செக் பண்ணாருங்க, ஆனால் அப்பவும் குறையல. பாடி ஃபுல்லாக குடலுக்கு பெருங்குடலுக்கு அப்புறம் இந்த பாடி சைட்லேருந்து அப்புறம் பிரெயினுக்கு கூட ஸ்ப்ரெட் ஆச்சுன்னாங்க, கேன்சர் கட்டி வந்திருக்குன்னு சொன்னாங்க. அப்படியே ஒல்லியாக மெலிஞ்சு போகிறது, அப்புறம் முடி கொட்டி போகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் அப்படியே நடந்துச்சு. உங்கள் ஹாஸ்பிட்டல் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அப்புறம் தான் இங்கே வந்து விசாரித்து மருந்து சாப்பிட்டு இப்போ போயிட்டுருக்கேன் மேடம். புனர்ஜன் ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்க, பேஷண்டோட சொந்தக்காரங்க நம்ம கூட இருக்காங்க, எங்க இருந்து வராங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் மேடம். சார் உங்க பேரு? என் பேரு பாலசுவாமி. ஓகே சார், எங்க இருந்து வரீங்க? விஜயவாடல இருந்து. விஜயவாடல இருந்து வந்திருக்கேன். பேஷண்ட் ஊர் வந்து தெனாலி. ஓகே, பேஷண்ட் உங்களுக்கு என்ன வேணும் சார்? அவர் வந்து எனக்கு மாமா ஆகணும். பேஷண்டோட பேர் என்ன சார்? கே தேவதாஸ், கணபாலா தேவதாஸ். ஓகே, அவரோட ஏஜ் என்ன சார்? 73 வயசு ஆகுதுங்க. ஓகே சார், பேஷண்ட்டுக்கு என்ன ப்ராப்ளம்? ப்ராப்ளம் என்னாச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடிங்க அவருக்கு வயித்து வலிக்குது, மோஷன்ஸ் எல்லாம் போகுதுன்னு சொன்ன உடனே டாக்டர் கிட்ட காமிச்சாங்க. அவர் ஜெனரல் டாக்டர் தான், அவர்கிட்ட மாத்திரை வாங்கிக்கிட்டு கொஞ்சம் நாளைக்கு யூஸ் பண்ணியிருக்காரு. அது 1 மாதம் ஆகியும் அவர் குறையல. அதுக்கு அடுத்த மாதம் நான் அவரை விஜயவாடை கூட்டு வந்து இங்கே ஒரு டாக்டர் வந்து காமிச்சோம், ஜெனரல் டாக்டர். அவரும் மருந்தில் எழுதி கொடுத்து அப்படியே பார்த்துட்டு வந்தார், ஆனால் சரி வரல. அவர் என்னங்க இது குறையவே மாட்டேங்குதுன்னு சொல்லி டாக்டர்கிட்ட அட்வைஸ் கேட்டாக்கா வயிற்றை ஸ்கேன் பண்ணி பார்த்தாரு. அதில் என்ன தெரிஞ்சதுன்னா, ஒரு சின்ன கட்டி மாதிரி வந்துருக்குது, லிவரில் கட்டி இருக்குதுன்ற மாதிரி ரிசல்ட் வந்துச்சுங்க. இந்த ஸ்கேனிங் எழுதி கொடுத்தாங்க, பெட் ஸ்கேன் எழுதினாங்க. அவரை கூட்டு போய் நான் ஃபுல்லாக ஸ்கேன் எடுத்தேன். எடுத்து பார்த்தப்போ அதில் வந்த ரிசல்ட் என்னன்னா, அவர் உடம்புல ஃபுல்லாக இந்த குடலுக்கு பெருங்குடலுக்கு அப்புறம் உடம்போட இந்த சைட்லெல்லாம் கூட இது பிரெயினில் கூட அவருக்கு ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னு, இந்த மாதிரி அவருக்கு கேன்சர் கட்டி வந்திருக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மெடிசன் கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவருக்கு 73 வயசு ஆகுறதுனால அவர் உடம்பு இதெல்லாம் தாங்காது, கீமோதெரபி பண்ணுறதெல்லாம் கஷ்டம் இல்லைங்க, உங்களுக்கு ஓகேனா நாங்கள் செய்கிறோம்னாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து என்னென்னா அதில் விருப்பம் இல்லை. எத்தனையோ பேர்கிட்ட பார்த்துட்டு இல்லைங்களா, எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரிலாம் வந்துருக்குது. அந்த மாதிரி பண்ணீங்கன்னா ஆள் பூரா அப்படியே மெல்ட் ஆகிடுவாங்க, அப்படியே உடம்புலாம் உருகி ஒல்லியாயிடுவாங்க, முடியெல்லாம் மொத்தமாக போயிடும், நிறைய பிரச்சனை வரும், அதனால் அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏதாவது மெடிசன் இருந்தால் கொடுங்க, அதை நாங்கள் யூஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு இந்த டாக்டருக்கு ஏதோ டெம்பரரியாக மருந்து எழுதி கொடுத்தாங்க மேடம். அதை வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணுறமே தவிர, ஆனால் அவருக்கு மோஷன் போகிறது மட்டும் குறையவே இல்லை. இந்த மோஷன் குறையாததுனால நாங்கள் என்ன நினச்சோன்னா, ஒரு யூடியூப்ல வந்து பார்த்தோம், அதில் இந்த மாதிரி ஹைதராபாத்ல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஒரு 2-3 வாட்டி பார்த்து என்ன ஏதுன்னு விசாரிச்சதுக்கு அப்புறம் நாங்கள் போய் அங்கே கன்சல்ட் பண்ணோம். ஓகே, அங்கே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கு வந்து மெடிசன் இருக்குதுங்க, நீங்கள் யூஸ் பண்ணலாம்னு சொன்னதுக்கப்புறம் நாங்கள் ரிசப்ஷனில் விசாரிக்கும் போது தான் சொன்னாங்க, எங்களுக்கு விஜயவாடல ஒரு பிரான்ச் இருக்குது சார் அப்படின்னாங்க. அதனால தான் நாங்கள் பேஷண்ட் அப்படியே வர வச்சு இந்த ஹாஸ்பிட்டல் மேலே எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்து கிளம்பி வந்தோம். இங்கே வந்து மெடிசன் வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாமேனு வந்திருக்கோம் மேடம். ஓகே, அப்புறம் இதுக்கு வந்து 40 நாளைக்கு அவங்க மெடிசன் கொடுத்துக்கிறாங்க மேடம். அதை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா கடவுள் தயவுல அந்த டாக்டரோட அட்வைஸ் படி அவருக்கு எப்படி இருக்கு என்ன ஏதுங்கிறதுனா அடுத்த வாட்டி உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன். ஓகே, இப்போ மோஷன் ப்ராப்ளம்னு சொன்னீங்கல்ல சார், ப்ராப்ளம் எப்படி சார் வந்துச்சு? அதாவது மோஷன் வருதுன்னா அவருக்கு என்ன ஆச்சுன்னா, அதாவது ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் மாதிரி அவருக்கு மோஷன் வராதுங்க. எங்க மாமாவுக்கு என்ன சாப்பிட்டாலும் என்ன பண்ணாலும் அவருக்கு மோஷன் வராது. அவர் என்ன பண்ணாருன்னா, மோஷன் வரலன்னு சொல்லி மெடிக்கல் ஷாப்புக்கு அவரே போய் அவங்ககிட்ட இவரே கேட்டு வாங்கியிருக்காரு போல இருக்கு, மோஷன் போறதுக்கு 2 மாத்திரை கொடுங்க அப்படின்னு. இந்த மாதிரி அவரு 6-7 வருஷமா தொடர்ந்து வாங்கியிருக்காரு. ஓகே, அது ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனை அங்கிருந்து அப்படியே வளர்ந்து இந்த கேன்சர்ல கொண்டு வந்து விட்டுருச்சு. ஓகே, அதனாலதானே தெரியாதுங்க, ஆனா இந்த வேலைக்கெல்லாம் அவரு போயிட்டு வர்றாரு இல்லைங்களா, சாயந்தரத்துல கொஞ்சமா ட்ரிங்க்ஸ் பண்ணுவோம், ரொம்ப ஓவரா இல்ல, கொஞ்சமா தான் அந்த பழக்கம் மட்டும் அவருக்கு இருக்குது. ஆனா அது குடி பழக்கத்தால வந்துச்சா, இந்த மோஷன் ப்ராப்ளம்னால வந்துச்சா அது தெரியாது, இல்ல உடம்புல ஏதாவது வந்துச்சா, ஆனா ஜெனட்டிக்கா மட்டும் கிடையாது அவருக்கு, அவங்க குடும்பத்துல எல்லாம் யாருக்குமே இல்ல. இவருக்கு வந்திருக்கிறது கேன்சர்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கு உங்ககிட்ட நம்பிக்கையா மெடிசன் வாங்கி சாப்பிட்டுட்டு வராரு, கண்டிப்பா அவர் நல்லா ஆயிடுவார் நம்புறோம். ஓகே சார், சார் எங்க மெடிசன் உங்க பேஷண்ட சீக்கிரம் குணப்படுத்தணும்னு வேண்டிக்கிட்டு அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் சார். தேங்க்யூ சார்.